ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திரு ஸ்ரீகாந்த், யாரு பேசினா, எங்க பேசினா? உத்தரப்பிரதேசத்தில் சல்மான் குர்ஷித், இந்தியா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றியவர், அவருடைய குடும்பத்திலேருந்து மரியா ஆலம் அப்படிங்கிறவங்க வந்து நவல் கிஷோருங்கிற இந்தி கூட்டணி வேட்பாளருக்காக ஓட்டு கேட்டு பேசும்போது அந்த கூட்டத்தில் இவரும் இருக்கார், குர்ஷித்தும் உட்கார்ந்துருக்கார். சல்மான் குர்ஷித்தும் உட்கார்ந்துருக்கிறப்ப அவங்க தெளிவாக பேசுகிறாங்க. வீடியோ ஆதாரங்கள் இதில் எந்த கட்சியை சேர்ந்தவங்க, யார் பேசினவங்க? மரியா எந்த கட்சியை சேர்ந்தவங்க? இல்லை இல்லை, சல்மான் குர்ஷித் சல்மான் குர்ஷித் எந்த கட்சி? இந்திய காங்கிரஸ் கட்சிக்காரர் தானே. அவருடைய குடும்பத்தினர் லவ் ஜிகாத் மாதிரி ஓட்டு ஜிகாத்தையும் சொல்லி பேசுறாங்க. காங்கிரஸ் கூட்டணி முன்னாடியும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்தி கூட்டணியில இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் அமைச்சராக பணியாற்றிய, அதுவும் வெளியுறவுத்துறை அமைச்சராக 2012 வரைக்கும் பணியாற்றிய குர்ஷித், அவர் முன்னிலையில அவர் முன்னாடியே பேசும், அவர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? வெளியுறவுத்துறை பார்த்தவர் தானே, அப்ப அவர் அனுமதிக்கிறார் தானே? அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறது தெளிவா தெரியுது. இல்லாட்டி பாரத பிரதமர் அதை இன்னைக்கு தன் உரையில குறிப்பிட்டு பேசி இருக்க மாட்டார். அதனால அவங்க அதை போராகத்தான் முன்னெடுத்து கொண்டு போகிறார்கள். லவ் ஜிஹாத் என்று முதல்ல சொல்றார். ஒரே பதில் பென்னி பெஹனான் கேரளாவில் இருந்து கேட்கிறார் லோக்சபாவில் இந்த மாதிரி லவ் ஜிஹாத் சொல்றாங்களே அப்படின்னு இவர்களுடைய பிஜே பார்ட்டியினுடைய ஹோம் மினிஸ்டரி கேட்கிறாங்க. இந்த மாதிரி பிஜே பார்ட்டியில் ஹோம் மினிஸ்டரியா இருக்கீங்களே, நீங்க வந்து லவ் ஜிஹாத்னு சொல்றாங்களே அதுக்கு தரம் இருக்கா அப்படின்னு கேட்டாலும் ஒரே பதில் பென்னி பெஹனான் கேரளாவில் இருந்து கேட்கிறார் லோக்சபாவில் இந்த மாதிரி லவ் ஜிஹாத்னு ஒன்று இருக்குதா, ஹோம் மினிஸ்டரியுடைய ரிப்ளை கொடுங்கன்னு பிஜே பார்ட்டியை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவங்களுடைய ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்லுதுன்னா, நோ சச் கேசஸ் ஆஃப் லவ் ஜிஹாத் ஹஸ் பீன் ரெக்கார்டட் ஒன்லி டூ இன்டர்ஃபைட் மேரேஜ் இன் கேரளா ஹஸ் பீன் ரெக்கார்டட் ஈவன் இட் இஸ் பீன் இன்வெஸ்டிகேட்டட் பை என்ஐஏ. இவ்வளோதான். லவ் ஜிஹாதுங்கிறதே ஒரு கடைஞ்செடுத்த பொய். யாரோ சல்மான் குர்ஷி தான், சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அவங்க குடும்பம், அவர் முன்னிலையில பேசுறாங்க, அவர் அமைதி காக்குறாரு, அப்ப அது உண்மையா இல்லையா? யாருங்க பதில் சொல்லியாரு? ஆடு மாட புடிங்கிருவேன்னு சொன்னது யாரு? கண்டிப்பாக அதுதான் போது காங்கிரஸ் அமைக்கும் டைவர்சிட்டி கமிஷன் அதை தான் செய்ய போகிறது. அமித்ஷாவுடைய மினிஸ்ட்ரி சொல்கிறது வடிகட்டிய பொய் என்று சொல்லவில்லை. பாஜகவும் பேசாம எதிர்கட்சிகள் பாஜகவுடைய விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இந்த தேர்தல் களம் மாறி போச்சா? ஆமா, என்னன்னா பத்தாண்டுகளா என்ன செஞ்சோம்னு பேசவே இல்லையே. நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறோம், இதை கண்டினியூ பண்ணுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லவே இல்லையே. இது வேற என்னென்னமோ எல்லாம் பேசுறாங்க. மங்கள் சூத்ராக்கு வந்து ஆபத்துங்கிறாங்க, எருமைக்கு ஆபத்து,
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதிக குழந்தை பெறவங்களுக்கு சொத்தை பிடிங்கி கொடுத்துருவாங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அடிப்படையான ஆதாரங்களே இல்லாத விஷயங்களாச்சே. இப்ப கூட வந்து அந்த ஆர்குமெண்ட்ல நண்பர் கூட சொன்னாரு, இது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து பேசுறாங்க. பேசுறது மூலமா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, மிக பேசிக்கா இந்தியாவுடைய லிட்ரஸி, இப்ப இந்தியாவுடைய சுகாதாரம், இந்தியாவுடைய மக்களுடைய வாழ்நிலை, இந்தியா வந்து ஒரு டிப்ரெஸ்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை பத்தி எல்லாம் பேசவே முடியாம வந்து போயிருச்சு. விவசாயிகளுடைய போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு, விட்டு விட்டு தொடர்ந்து நடந்துட்டே இது இருந்துட்டு இருக்கு. அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து என்ன அப்படிங்கறது வந்து பேசப்படுறதே வந்து இல்லை. இது எல்லாத்தையும் விட்டு போட்டு இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை, இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். சரி, இரண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்சே இவ்வளவு மத அடிப்படையிலான கருத்துக்கள் வருது, விமர்சனங்கள் வருது, இன்னும் ஐந்து கட்டங்கள் தேர்தல் இருக்கிற போது இன்னும் அது வீரியமடைகிறதா வாய்ப்பு இருக்காப்போ? இல்ல, அதுதான் அந்த கட்சியுடைய இயல்புங்க, அது அப்படிதான் எப்பவுமே பேசிட்டு இருக்கும். இப்ப தமிழ்நாடு கேரளால இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கறதுனால அவங்க கச்சத்தீவு இந்த மாதிரியான அதுவும் ஏடாகூடமான விஷயங்களை தான் வந்து பேசினாங்க. அப்புறம் அது அப்படியே விட்டுபட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஏன் கச்சத்தீவை பத்தி பேசுறது இல்ல? கச்சத்தீவு ஏடாகூடமான விஷயமா? ஆமா, ஒரு பாக்கி நீங்க, இது தேர்தல் ஜூன் 4 வரைக்கும் இப்படிதான் இருக்கும், தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு இந்த கட்சிகள் இப்படி பேசுவாங்க அப்படின்றத முதல் சுற்றுல நீங்க வச்சீங்க. ஆனால் திரு இந்திரகுமார் சொன்னது, இது தேர்தலோடு முடிகிறக்கூடிய விவகாரமாக இல்லைன்னு திரு முருகவேலும் அதை வந்து சொன்னார். இது அதற்கப்புறமும் கூட இந்த மத அடிப்படையிலான பிரிவினையை அதிகப்படுத்தக்கூடியதாக தான் பாஜகவுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னா, ஒரு நீண்டகால தாக்கத்தை இது ஏற்படுத்திடுமோ இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள்? இல்லை, தேர்தலுக்காக செய்யப்படுகிறது எல்லாமே நீண்டகால திட்டமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பத்தாண்டுகள் பற்றி பேசும்போது, பத்தாண்டுகள் வளர்ச்சி திட்டங்களையும் பாரத பிஜேபிக்காரங்க தேர்தலில் பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, காங்கிரஸ் பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பொறுப்பு வரும், ரொம்பவும் இந்த மாதிரி விவகாரங்களை தவிர்த்துருவாங்க. இதே நரேந்திர மோடி தான் கோவில் கட்டுவதை விட கழிப்பறை கட்டுவதுதான் முக்கியம் சொன்னவர் யார்? ராகுல் காந்தி, அவர் வேறு யாரும் கிடையாது. நரேந்திர மோடி தான் பதவியேற்ற பிறகு அது மாதிரி அவங்க தங்களை தாங்க மாற்றிக்கொள்வார்கள், இது இயல்பு. நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, தேர்தல் விஷயத்தெல்லாம் நிறைய இது, அமித்ஷா வந்து இட வந்த ஆட்சி, பாஜக ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ஒழித்து விடுவோம் அமித்ஷா பேசுனார்னு ஒரு வைரல கலப்பினது இல்லை, அது என்ன பிரச்சாரம்? வெறுப்பு பிரச்சாரம் இல்லாமல் வேற என்ன? அதுவும் திட்டமிட்டு எல்லாமே இன்டர்பிரிட்டேஷன் விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும். வெறுப்பு என்பது இன்னைக்கு பொய் பிரச்சாரம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வேறு, வெறுப்பு பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரம், பொய் பிரச்சாரம், திரித்து பிரச்சாரம் ஒண்ணு எல்லாமே எல்லாத்தையும் இந்திரா காந்தி இறந்த உடனே சீக்கியர்களை படுகொலை செய்தது எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஆலமரம் விழுந்தால் பூமி எதிரத்தானே செய்யும்னு அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுத்தவங்க யாருன்னு நான் சொல்ல விரும்பல. ஆக என்ன சொல்றேன்னா, வெறுப்பு என்பது அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கே, பொறுப்பு வரும்போது அதை குறைத்துக் கொள்ளுங்க. ஆடவர் உலகம், வீட்டியல் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.